எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்மளுடைய சேனலில் வந்து சிபில் ஸ்கோர் வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். யூசிங் வந்து டிஜிட்டல் சேவா, இந்த சிஎஸ்சி வந்து ஆப்லேயும் நம்ம மொபைல்லையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நம்ம சிஸ்டம்லேயும் டிஜிட்டல் சேவாங்கிற வெப்சைட் மூலமாகவும் நம்ம வந்து சிபில் ஸ்கோர் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இசேவை மையம் நம்ம சிஎஸ்சி ஐடி மூலமாக லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணிவிட்டு அதில் வந்து சிபில் ஸ்கோர் வந்து செக் பண்ணதுக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ சிஎஸ்சி ஐடியில் வந்து லாகின் பண்ணிவிட்டு அதில் வந்து சிபில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா செக் யுவர் சிபில் கிரெடிட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷன், உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணுறதுக்கு ஒரு பேஜ் வந்து இருக்கும். ஸோ அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நேம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், பேன் நம்பர், உங்களுடைய ஜெண்டரு, அப்புறம் வந்து ஆத்தன்டிகேஷன் டைப் வந்து ஓடிபியில் ஓடிபி கொடுக்குறீங்களா, ஃபிங்கர் பிரிண்ட், அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர், இது எல்லாமே கேட்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக சிபில் ஸ்கோருக்கு என்னென்ன டீட்டெயில் வந்து என்ட்ரு பண்ணணுங்கிறத நம்ம வந்து பொறுமையாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுடைய நேமை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டில் எந்த மாதிரி உங்களுடைய நேம் இருக்கோ, ஸோ அதே மாதிரி உங்களுடைய நேமை வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க கம்பல்சரி. ஸோ மிடில் நேம் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ மிடில் நேம் என்ட்ரு பண்ணலாம், இல்லை பண்ணாமல் கூட இருக்கலாம். ஸோ லாஸ்ட் நேமில் வந்து உங்களுடைய நேம் வந்து சப்போஸ் வந்து ஒரு தினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் நேமில் இருக்குது அப்படின்னா, ஸோ உங்கள் நேம் வந்து ஃபஸ்ட் நேமில் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட் நேமில் வந்து உங்களுடைய இனிஷியலை மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்கும். ஸோ டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா மந்த்து, டேட்டு, அப்புறம் இயர், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கவனமாக சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேன் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஜெண்டர் வந்து மெயில் ஆர் ஃபீமேலை செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடி கேட்கும். ஸோ உங்கள் மெயில் ஐடி டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜிமெயில் ஐடி டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய மொபைல், என்டர் மொபைல்னு சொல்லி கேட்கும். ஸோ இதில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. இந்த மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதாரில் கொடுத்துருப்பீங்கல்ல, ஸோ அந்த மொபைல் நம்பர், உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணுறது நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்டர் பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த என்டர் பேனில் வந்து உங்களுடைய பேன் நம்பர், உங்கள் ஆதார் கார்டில் உள்ள பேன் நம்பரை, சரி உங்களுடைய பேன் கார்டில் இருக்க பேன் நம்பர், அதை வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து என்டர் ஆதார் ஆர் விஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய விர்ச்சுவல் ஐடி, விஐடி, உங்களுடைய விர்ச்சுவல் ஐடி நம்பரை என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக எல்லாம் கரெக்டான இன்ஃபர்மேஷனாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து கஸ்டமரோட ஆதார் நம்பரை கவனமாக என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டைப் இருக்கும். ஸோ அந்த அட்ரஸ் டைப் வந்து நாலு டைப் இருக்கும். பெர்மனன்ட் அட்ரஸ் இருக்கும், ரெசிடென்ஸ் அட்ரஸ் இருக்கும், ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்கும், அப்புறம் நாட் கேட்டகரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஆதார் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுடைய அட்ரஸ் டைப்பை வந்து நீங்கள் என்ன அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ்னால் பெர்மனன்ட் அட்ரஸ் சூஸ் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கு கீழே உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய ஃபுல் அட்ரஸை டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டேட்டை மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய ஸ்டேட்டை மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய ஏரியா பின்கோடு,
கேட்கும். 627808. ஸோ உங்களுடைய ஏரியா பின்கோடு கொடுத்தப்புறம் ஆத்தன்டிகேஷ் டைப்பு ஓடிபியை டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் இருக்கும், அதில் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஓடிபி கிளிக் பண்ணிக்கங்க. கீழே வந்து ஓடிபி ஜென்ரேட்டில் இருக்கும், அந்த ஓடிபி ஜென்ரேட்டில் இமெயில் அப்புறம் எஸ்எம்எஸ் ரெண்டு இருக்கும். ஸோ இமெயில் டிக் மார்க்கை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணி விட்டுட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுங்க. ஸோ ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தவுடனே உங்களுடைய ஆதார் கார்டில் உள்ள மொபைல் நம்பர், ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி நம்பரை வெரிஃபை ஓடிபிங்கிற பாக்ஸில் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக என்டர் பண்ணுங்க. இந்த ஓடிபி பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து என்டர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்டர் பண்ணிங்கன்னா அது எக்ஸ்பிரி ஆயிரும். ஸோ வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து எப்போ மெசேஜ் வருதோ உடனே அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி கொடுத்துருங்க. வேலிடேட் ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜுக்கு போகும். ஸோ இந்த பேஜில் உங்களுடைய நேமு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், ஆதார் கார்டு நம்பர், பேன் நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உங்களுடைய டிக் மார்க் செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ஆத்தன்டிகேட் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் மீன்ஸ் ஸோ உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ண சொல்லும். ஸோ சிபில் ஸ்கோர் வந்து பொதுவாக நம்ம சிபில் ஸ்கோர் வந்து எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து 200 ரூபீஸ் சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ சிஎஸ்சி ஐடி ஆப்ரேட்டர் உள்ள வேலட் மூலமாக அந்த அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். ஸோ பின் நம்பர் கொடுத்ததுக்கப்புறமா 200 ரூபீஸ் பே பண்ணிக்கணும். அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு உங்களுடைய சிபில் ரிப்போர்ட் வந்து ஃபைனலாக ஜென்ரேட் ஆகும். இந்த சிபில் ரிப்போர்ட் வந்து 1 இயர் வேலிட்டி. ஸோ இந்த